போறேன். எங்க பாட்டி எனக்காக கேசரி தான் பண்ண போறாங்க. இது வந்து ரொம்ப குயிக்கா ஈஸியா பண்ண போறாங்க. முதல்ல வானல வச்சு எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அதில் வச்சு நெய்யை ஊற்றிக்கணும். நெய் நெய்யில் முந்திரி பருப்பை போட்டு முன்னாடி வறுத்து எடுத்துக்கணும். இதை பாருங்க, வறுத்தாச்சு. முந்திரி அந்த மாதிரி பொண்ணு ஒரு வேளை வறுத்து எடுத்துங்க. ஈஸியாக செய்யலாம். ஒரு நொடியில் செய்கிற பலகாரம் இது. இதை பாருங்கள், இந்த நெய் பீக்கிங் மீதி நெய்யில் ரவா, ஒரு டம்ளர் ரவாவை போட்டு நல்லா நெய் நிறைய தாராளமாக விட்டு வறுத்தணும். பாருங்கள், ரவாவை நல்லா கோல்டன் கலரில் வறுத்து இருங்க. இப்படியே வறுத்துக்கிட்டு பக்கத்தில் வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி வைக்கணும். மூணு டம்ளர், ஒரு டம்ளர் ரவானா மூணு டம்ளர் தண்ணி பக்கத்து அடுப்பில் கொதிக்க வச்சிங்க தண்ணியை. இப்போ இது வறுபட்டு போச்சு, கோல்டன் கலரில் வறுபட்டு போச்சு. இந்த பாருங்கள், பொன் நிறமாக வந்துட்டு இது ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சு பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதில் ஊற்றுனி, இதை பாருங்கள், ஊற்றுனது ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றி கொதித்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றுறோம். இதில் நெய்யை நிறைய விட்டு வறுத்ததுனால கட்டி பிடிக்காது, பயமில்லாத கிண்டலாம். இதை பாருங்கள், இதில் கலர் இப்போவே போட்டுக்கலாம். நமக்கு தேவையான கலர் கரைச்சி எல்லாம் ஊற்ற வேண்டாம், இதுலேயே போட்டுக்கலாம். இதை பாருங்கள், ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிச்சு போச்சு. ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் சீனி. இதை பாருங்கள், ரவா வெந்ததும் அது ஒரு கரண்டி நெய்யை ஊற்றுனீங்கன்னா கட்டி பிடிக்காது. சீனி போடும்போது நெய்யை ஊற்றி சீனி ஒன்றுக்கு மூணு இருக்கு பாருங்கள், இதை தூக்கி அதில் போட்டுடுங்க. போட்டு கிண்டுனீங்கன்னா கட்டியே பிடிக்காது, சின்ன குழந்தை கூட கிண்டலாம். இந்த மெத்தட் படி கிண்டனிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு நொடியில் கிண்டிடலாம். வெந்தாடி வந்தாங்கன்னா பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள கிண்டிடலாம். இந்த பாருங்க, கட்டி இல்லாமல் வருது பாருங்க. அதான் இந்த பாருங்க, ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடணும். ஏலக்காயும் ஜீனியும் வச்சு மிக்சியில் விட்டு அரைச்சி வச்சுங்க, நைஸாக பவுடர் மாதிரி. அதை உள்ளே தூக்கி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணால் எடுத்துக்கலாம். வாசனை போகாமல் கொள்ளாமல் நல்லாயிருக்கும். ஏன் பாருங்க, கட்டி இல்லாமல் இருக்குங்க. அதான் கேசரி கிண்டணும்னா அப்படி செஞ்சோம்னா கட்டியே பிடிக்காது. ஒரு நொடியில் கேசரி கிண்டிடலாம். இந்த பாருங்கள், கேசரி ரெடி. இதை பாருங்கள், வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதில் எடுத்து போட்டு நல்லா வறுத்து. இதை பாருங்கள், நெய்யெல்லாம் வளர்த்துற கக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான் இதோட வேலை. சூப்பராக இருக்கும். ஒரு நொடியில் கேசரி ரெடி. இதை பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் போட்டு வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், இப்போ இந்த கேசரியை போட்டு விட்றேன். இதை பாருங்கள், ஒட்டாத கொள்ளாத அப்படியே வரும் பாருங்கள். இதை பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அதான் இதனுடைய ட்ரிக்கே என்னென்னா, எவ்வளவுக்கு நம்ம நெய் கொடுக்கணுமோ அவ்வளோவையும் போட்டு ரவாவை வறுத்துக்கணும். இன்னும் பாருங்கள், அவ்வளோதான் கேசரி ரெடி. அஞ்சு நிமிஷத்தில் ரெடி. இதை பாருங்கள், மேலே கொஞ்சம் நெய் போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை. இதை பாருங்கள், முந்திரி இதை பாருங்கள். என் பேத்தியில் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். இந்தா போட்டு பாருமா பாட்டி. என்ன அதுக்குள்ள செஞ்சிட்டீங்களா? ஆ, ஒரு நொடி தான், கை நொடி தான், ஒரு நொடியில வந்துடும். பாட்டி சூப்பரா இருக்கு. சூப்பரா, ஒரு நொடியில செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, பை.